உலக தமிழ் சொந்தங்கள் எல்லோருக்கும் இலங்கை தமிழனின் வணக்கம். நான் முகமது ரிஸ்வான். 2024 பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது. நவம்பர் மாதம் 14 திகதி தேர்தல் நடைபெற உள்ளது. அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. கழுகுகளை போன்று சுற்றித் திரிகிறார்கள் தமிழர்களாகிய எங்களது வாக்குகளை பெற. தமிழ் உள்ளங்களே, 76 வருடங்களாக நாங்கள் ஏமாந்தோம். எங்களை ஏமாற்றிக்கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது திரும்பவும் ஏமாற்ற ஒன்று கூடி ஏசிய அறைகளில் ஆலோசனை செய்கிறார்கள். எங்களை இந்த வருடம் எப்படி கவுக்கலாம் என்று ஏமாறந்தோம் 76 வருடங்களாக. இப்பொழுது எமது நாட்டிற்கு ஒரு அதிபர், ஒரு நல்ல தலைவர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கிடைத்திருக்கிறார். அவர் ஆட்சியை கையில் எடுத்து 3-4 நாட்களில் அவர்கள் செய்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மேலும் நல்ல திட்டங்களை கண்டிப்பாக செய்வார். தமிழர்களாகிய எங்களுக்கு நாட்டில் நிம்மதியாக, சுதந்திரமாக, எங்களது குழந்தைகளுக்கு ஒரு அழகான எதிர்காலம் இவரது ஆட்சியில் கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தேசிய மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். சனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கவை வெற்றி பெற செய்தோம். தமிழர்களாகிய பல பேர் நாம் அவருக்கு வாக்களிக்கவில்லை, காரணம் நம்பிக்கை இல்லாமை. நண்பர்களே, இவர் தொடர்ந்து இன்னும் 5 வருடங்கள் இந்த தீய அரசியல்வாதிகளை துரத்தி அவர்கள் எம்மிடமிருந்து கொள்ளையடித்ததை எடுக்க வேண்டும் என்றால் நாம் பாராளுமன்றத்தில் அதிக வாக்குகளை கொடுத்து அவர்களது கட்சியை, NPP கட்சியை ஜெயிக்க வைக்க வேண்டும். தேசிய மக்கள் கட்சி ஜெயித்தால் நிச்சயமாக நாட்டில் வருகிற காலங்கள் செழிப்பாகவே இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு தலைவனுக்கு 3-4 நாட்களில் இவ்வளவு விஷயம் செய்ய முடியுமானால் நிச்சயமாக 5 வருடங்கள் இந்த நாட்டை கொடுத்து பாருங்கள். அவர் மிகவும் நன்றாக எமது குழந்தைகளுக்கு கல்வி, சுகாதாரம், நாட்டில் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நல்ல நாட்டை நிச்சயமாக கொடுப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சனாதிபதியில் நீங்கள் வாக்கு கொடுத்திருப்பீர்கள், கொடுக்காமலும் இருந்திருப்பீர்கள். இவ்வளவு காலம் ஒவ்வொரு தலைவனையும் நம்பினீர்கள். ஒவ்வொரு தலைவர்கள் கூறிய வாக்குகளை நம்பி வாக்கு கொடுத்தோம். ஒரே ஒரு தடவை எமது பொன்னான வாக்குகளை அனுரகுமார திசாநாயக் அவருடைய கட்சியில் உள்ளவர்களுக்கு வாக்களித்து பாராளுமன்றத்தில் 3/2 பகுதியை கொண்ட பெரும்பான்மையான வாக்குகளை கொடுத்து அவர்களை ஜெயிக்க வைப்போம். அதிகமான சீட்டுகளை கொண்டு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றாலே வருகிற காலங்களில் பல சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும். தீயவர்களையும் கல்வர்களையும் அவர்கள் கொள்ளையடைத்தவற்றையும் பெற வேண்டும் என்றால் நல்ல சட்டத்திட்டங்கள் நாட்டிற்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது அவர் தனியாக இருக்கிறார். அவருக்கு பலமாக ஒரு குழுவை நாம் அனுப்பி வைக்க வேண்டும். குறைந்தது 150 NPP உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு நாம் அனுப்ப வேண்டும். அதில் குறைந்தது 113 அரசியல்வாதிகளாவது NPP-யை சேர்ந்தவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தாலே வருகின்ற 5 வருடம் ஒரு நல்ல ஆட்சியை செய்ய முடியும். தமிழர்களையும் சிங்களவர்களையும் பிரித்து வைத்த அரசியல்வாதிகளுக்கு சரியான பதிலடியை கொடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நவம்பர் மாதம் 14 திகதி NPP கட்சியை வெற்றி பெற செய்வோம். நிச்சயமாக தமிழ் பேசக்கூடிய உங்களது பிரதேசத்திலும் தமிழ் பேசக்கூடிய தலைவர்களையே இவர்கள் முன்னிறுத்துவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். ஆனால் கட்சி NPP தேசிய மக்கள் கட்சியாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு விறுவிறுப்பான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சிந்தித்துக் கொண்டே இருங்கள், எப்படி நாட்டை முன்னேற்றலாம் என்று. நன்றி, வணக்கம்.